சந்திரமுகி டு, இறைவன், சித்தா இந்த மூணு படங்களோட நேற்று ஞாயிற்றுக்கிழமை வசூல் எவ்வளோ, இந்த நாலு நாள் டோட்டல் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் மார்க் ஆண்டனி, ஜவான் இந்த ரெண்டு படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். மார்க் ஆண்டனி 100 கோடி வசூல் வந்துடுச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், லியோ படம் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் அட்வான்ஸ் சேல் ஃபார் டே ஒன்ல ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து இங்கே வந்து புதுசாக செஞ்சுருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ மலேசியாவில், யூகேயில், அதே மாதிரியே நார்வேயில், ஜெர்மனியில் வந்து டே ஒன் இதுவரையும் அட்வான்ஸ் சேல் எவ்வளோ புக் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு காமெடி படம், இன்னையோட 10 வருஷம் இந்த படம் வந்து. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அந்த ஃப்ரேம்லேயே அந்த ஹீரோ இருப்பார். ஸோ அவர் ஒரு கலை நிகழ்ச்சியில் போய் பாடுறதுக்காக ஒரு போஸ்டர் இருக்கும், அந்த போஸ்டர்லேயே அந்த ஹீரோ இருப்பார். அதையும் தாண்டி சில பேர் தப்பாக தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, உதயகீதம் அப்படிங்கிற படத்துலேருந்து சங்கீத மேகம் அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஸோ சூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டு. அதுவும் இல்லாமல் மைக் மோகன் அவர்கள் நிறையா படத்தில் கையில் மைக்கை வச்சுக்கிட்டு நிறையா ஸ்டேஜில் பாடுற மாதிரி பாட்டு இருக்கும். ஸோ அதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம், அதையும் தாண்டி நிறைய பேர் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து கரெக்டாக சொன்ன முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, அவர் பேர் தெரில. ஸோ அவர் தான் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காரு. முகமது முகமது, அப்புறம் பெருமாள், அப்புறம் செல்வகுமார், அப்புறம் மேவரிக் 007. ஸோ இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான சினிமா கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு லாங்குவேஜில், முக்கியமாக தெலுங்குலேயோ முக்கியமாக ஹிந்தி லாங்குவேஜ்னு எடுத்துக்கோங்களேன், பெரிய ஹீரோக்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட இந்த படத்தை தான் ரீமேக் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் கூட தோணியிருக்காது. ஆனால் லேட்டராக நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும், இந்த படத்தோட ரீமேக் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தெரிய வந்தோன்னா, என்னடா இது, இந்த படத்தையடா ரீமேக் பண்ணி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை வச்சு எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் யோசித்த படம் என்ன? ஸோ நான் அந்த மாதிரி ஒரு படத்தை சொல்லுவேன். நம்ம சார்லி சாப்ளின் பிரபுவும் பிரபுதேவாவும் சேர்ந்து நடித்த படம், அந்த படத்தை வந்து நோ என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இந்த சார்லி சாப்ளினில் வந்து லிவிங்ஸ்டன் கேரக்டர் ஒன்று இருக்கும், அதை வந்து ஹிந்தியில் சல்மான்கான் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாதாரண ஹிட்டான படம் இல்லை ஃப்ளாப்பான ஒரு தமிழ் படத்தை லேட்டராக ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்கன்னு அதை பார்த்து ஷாக் ஆன படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வசூல்களை போயிடலாம். SAW X அந்த படத்தோட Day 4 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 4,24,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $20 மில்லியன், இது வந்து 166 கோடி வருது. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 10,12,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $29 மில்லியன், $240 கோடி, 70,00,000 வருது. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது $13 மில்லியன், இது வந்து 108 கோடி வருது. ஸோ இன்னும் ஒரு 7-8 மில்லியன் US டாலர் இந்த படம் கலெக்ட் பண்ணாலே போதும் பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படின்னா க்ளீனாக தெரியுது, இந்த படம் டெய்லி ஒரு 1 மில்லியன் கலெக்ட் பண்ணாலே இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படமாக அமைய போகுது. அதுக்கடுத்ததாக நம்ம வந்து ஒரு 2 நாள் கலெக்ஷனே சொல்லாமல் விட்டுட்டோம் இந்த படத்துக்கு, த கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம். ஸோ இந்த படத்தோட Day 3 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,95,00,000, வேர்ல்டு வைடு $18 மில்லியன், இது வந்து 149 கோடி வருது. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 3,80,00,000, வேர்ல்டு வைடு $30 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 249 கோடி. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் $80 மில்லியன். ஸோ இந்த படம் வந்து ஒரு $200 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்ததான் Fakre 3 அந்த படத்தோட Day 4 கலெக்ஷன், 1st நாளை விட 2nd நாள் அதிகம், 2nd நாளை விட 3rd நாள் அதிகம், 3rd நாளை விட 4th நாள் அதிகங்க. ஸோ 19,85,00,000 இந்த படம் வந்து இந்தியா முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4th நாள் வேர்ல்டு வைடு 20,85,00,000. ஸோ இந்த படம் இந்தியா முழுக்க 50,24,00,000 4 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வேர்ல்டு வைடு 55,75,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. ஸோ இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருச்சு. இந்த படத்தோட ஷேர் என்ன, தியேட்டர்கள் ரேட்ஸ் எவ்வளோ போச்சு, எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறதுலாம் வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்ததான் கண்ணூர் ஸ்குவாடு, அந்த படமே ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. Day 4 கலெக்ஷன் கேரளாவில் 4,65,00,000, இந்தியா முழுக்க 5,20,00,000, ஓவர்சீஸில் 4,11,00,000, வேர்ல்டு வைடு
9 crore 31 lakh வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கேரளாவில் 13 crore 89 lakh இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இதுவரையும். அப்புறம் இந்தியா முழுக்க 15 crore 58 lakh, ஓவர்சீஸில் 15 crore 15 lakh, வேர்ல்டு வைடு 30 crore 73 lakh இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸும் வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்ததான் ஸ்காண்டா, அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 7 crore 48 lakh, வேர்ல்டு வைடு 9 crore 28 lakh வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் இதுவரையும் 4 கலெக்ஷன் 31 crore 12 lakh, வேர்ல்டு வைடு 38 crore 85 lakh வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு 90 crore கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். ஸோ ஜவான் படத்தோட 25வது வசூல் இந்தியா முழுக்க 11 crore 95 lakh, ஓவர்சீஸில் 8 crore 14 lakh, வேர்ல்டு வைடு 20 crore 9 lakh இந்த படம் வந்து நேற்று 25வது வந்து வசூல் பண்ணியிருக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 715 crore 5 lakh, ஓவர்சீஸில் 370 crore 3 lakh, வேர்ல்டு வைடு 1085 crore 8 lakh வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வசூல், 1100 crore அப்படிங்கிறது, இன்னொரு 2 இந்த படம் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து தான் மார்க் ஆண்டனி படத்தோட டே 17 கலெக்ஷன், தமிழ்நாட்டில் 1 crore 18 lakh, வேர்ல்டு வைடு 1 crore 75 lakh வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் 59 crore 80 lakh, வேர்ல்டு வைடு 98 crore 22 lakh வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி அக்டோபர் 2 இருக்கக்கூடிய இன்றைக்குமே இந்த படம் ஒரு பெரிய வசூலை தமிழ்நாட்டில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இன்றைக்கி கலெக்ஷன் நாளைக்கு கலெக்ஷனுக்குள்ளே இந்த படம் 100 crore தாண்டிடும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதுக்கடுத்து தான் சித்தா படத்தோட டே 4 கலெக்ஷன், தமிழ்நாட்டில் 88 lakh, வேர்ல்டு வைடு 1 crore 10 lakh வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 2 crore 48 lakh, வேர்ல்டு வைடு 3 crore 34 lakh. ஸோ டே 1, டே 2, டே 3, டே 4 ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்குது. படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு உண்மையிலே நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 6 crore, இந்த படத்தை 4.5 crore தியேட்டர்கள் ரைட்ஸ்க்கு விற்றுருக்காங்க. ஸோ அப்படின்னா இந்த படம் ஒரு 8.5 crore வசூல் பண்ணால் ஒரு ப்ராஃபிட் படமாக அமையும். இந்த படம் லாங் ரன் ஓடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதே மாதிரியே இறைவன் படத்தோட கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3 crore 42 lakh, வேர்ல்டு வைடு 4 crore 61 lakh. ஸோ தமிழ்நாட்டில் இதுவரையும் 11 crore 48 lakh, வேர்ல்டு வைடு டோட்டலாக 15 crore 64 lakh வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் இந்த படத்துக்கு 20 crore கிட்ட வசூல் தேவைப்படுது, எடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையிலேயே இந்த படம் வந்து ஒரு 3.5 crore 4 crore கிட்ட தான் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. வீக் டேயில் 100,000 போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்படி போச்சுன்னா இந்த படம் இன்னும் 20 crore கலெக்ஷன் பண்ணுறது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கடுத்து தான் சந்திரமுகி 2, அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 crore 43 lakh, ஆந்திரா தெலுங்கானாவில் 1 crore 35 lakh, கர்நாடகாவில் 45 lakh, கேரளாவில் 22 lakh, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 lakh, ஓவர்சீஸில் 1 crore 10 lakh, வேர்ல்டு வைடு 8 crore 80 lakh இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் இந்த படம் 18 crore 87 lakh, ஆந்திரா தெலுங்கானாவில் 7 crore 65 lakh இந்த 4 கலெக்ட் பண்ணியிருக்கு, கர்நாடகாவில் 1 crore 73 lakh, கேரளாவில் 91 lakh, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 82 lakh, ஓவர்சீஸில் 6 crore 1 lakh. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 35 crore 99 lakh இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு இன்னும் ஒரு 35 crore தேவைப்படுது. ஸோ ஆனால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெட்டரான ஒரு வசூல் தான் வந்திருக்கு. ஒரு பெரிய வசூல் அப்படிலாம் நம்மளால் பெருசாக அல்டிட்டு சொல்கிற அளவுக்குலாம் பெரிய வசூல் இல்லை. அதே நேரத்தில் ஒரு மட்டமான வசூலும் இல்லை. நேற்று ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன், ப்ரோ நீங்கள் இவ்வளோ வசூலை சொல்லி இந்த படம் வந்து ஹிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே நிர்ணயிக்காதீங்க, இங்கே வந்து ஒரு விஷயத்தை அப்படி வந்து பிம்பத்தை உருவாக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு படம் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத தாண்டி இங்கே என்ன வசூல் பண்ணுது அப்படிங்கிறத நான் எந்த பாரபட்சமும் பார்க்காம சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த படம் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக பிடிக்கல. ஸோ கண்டென்ட் வைஸ் என்ன இந்த படம் எந்த விதத்துலையுமே என்டர்டெயின் பண்ணல அப்படிங்கிறத நான் முதல் நாளே சொல்லிட்டேன். ஆனால் இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்குல்ல, அதை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் நம்ம சேனலே, அதுக்காக தான் நீங்களும் நம்ம சேனலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த படத்தோட பட்ஜெட் 60 crore, 70 crore இந்த படத்தோட பிரேக் ஈவன் பாயிண்ட், 70 crore இந்த படம் எடுத்தால் ஹிட்டு. ஸோ 70 crore எடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து நான் சொல்லியிருந்தேன், லியோ படத்தோட ஓவர்சீஸ் அட்வான்ஸ் செல் ஃபார் டே 1 கலெக்ஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கேங்க, என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம். மலேசியாவில் $88,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் US டாலராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு நாட்டோட அந்த கரன்சியை வந்து US டாலராகவே கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 73 lakh வருது. சுவிட்சர்லாண்டில் வந்து $33,000 US, இது வந்து 27.8 lakh. நார்வேயில் $20,000 இது வந்து 17 lakh. ஜெர்மனியில் $44,000 இது வந்து 36.5 lakh. UKல 400K
யூஎஸ் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 3,32,00,000. அப்புறம் யூஎஸ்ஏல ப்ரீமியர் ப்ளஸ் டே ஒன் கலெக்ஷன், இது வந்து 445K. ஸோ ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு, 3,69,00,000 டே ஒன்கான கலெக்ஷன் ப்ரீமியரையும் சேர்த்து. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் மற்ற நாடுகள்லாம் சேர்த்து ஒரு 10K யூஎஸ் டாலர், இது வந்து 8.3 லட்சம் வருது. ஸோ டோட்டலாக 1.07 மில்லியன் இந்த படம், அதாவது 1.07 மில்லியன் யூஎஸ் டாலர், 8,88,00,000 இந்த படம் வந்து. இப்பத்திலிருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 17 நாள் இருக்குது. 17 நாளைக்கு முன்னாடியே இந்த படம் கிட்டத்தட்ட 9 கோடி ஓவர்சீஸில் அட்வான்ஸ் செல் ஃபார் டே ஒன் கலெக்ஷனுக்கு மட்டுமே எடுத்திருக்கு. இது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கேரளா அப்புறம் நார்த் இந்தியாலாம் சில இடத்துல இந்த படத்துக்கு புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு, அதெல்லாம் சேர்த்தா இந்த படம் வந்து 10 கோடி டே ஒனுக்கு இப்போவே வந்து ரெடி ஆகிடுச்சு. டே ஒன் கலெக்ஷன் நம்ம ஒரு கலெக்ஷன் சொல்லுவோம்ல, ஒரு இந்த படம் வந்து என்ன ஒரு 70 கோடி வருமா 80 கோடி வருமானு, அதில் 17 நாள் முன்னாடியே இந்த படம் ஒரு 10 கோடியை வந்து அந்த டெபாசிட்டில் போட்டு வச்சிருச்சு. முதல் நாள் கலெக்ஷனில் அவ்வளோதான் 10 கோடியை என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ மீதியெல்லாம் இனிமே வரப்போகிற நாட்களில் ஆட் ஆகிடும். ஸோ இந்த படத்தோட ஓப்பனிங் அப்படிங்கிறது பெருசாக இருக்க போது எவ்வளோ வரும் அப்படிங்கிறத உங்களோட ப்ரெடிக்ஷனை சொல்லுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் யூகேல ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு, என்னென்னா இதுவரையும் இதுக்கு முன்னாடி இருந்த PS1 ஜெயிலரு PS2 விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய படங்களோட எல்லா முதல் நாள் வசூலையும் 17 நாள் 18 நாளைக்கு முன்னாடியே முறியடிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து 284K யூகே பவுன்ஸை வந்து டே ஒனுக்காக அங்கே வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு இதுவரையும். ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2013 வந்தது, இன்னையோட 10 வருஷம் ஆகுது. ஸோ இந்த படம் அந்த டைமில் பார்த்த எல்லாருமே பயங்கர ஜாலியாக பயங்கர அப்படியே தேட்டருக்கு போய் உட்காந்து பயங்கர ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் விஜய் சேதுபதி வேறு ஒரு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% ஆஃப் பீப்புளுக்கு இந்த படம் ஒரு ஃபேவரட் மூவியாக தான் இருக்கும். இந்த படத்தில் வர காமெடியாக இருக்கட்டும், அந்த குமுதா குமுதான அவர் பண்ண அந்த அல்சாட்டியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்றைக்கும் நம்மளால் மறக்க முடியாது. இன்றைக்கி அவர் பெரிய வில்லனாக இருந்தாலுமே இந்த மாதிரி படங்களில் அவர் பண்ண காமெடிகள் இன்னமும் நம்ம பேசிகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து வசூல் ரீதியாக அவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பட்ஜெட் வந்து 3.5 கோடி இந்த படத்துக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 7,50,00,000, வேர்ல்டு வைடு 9,75,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 5,40,00,000. இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறது சொல்லுங்கள். அதுக்கடுத்து தான் நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், ஒரு படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து இது ஒரு சாதாரண படம் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும், ஆனால் அதை லேட்டராக ஒரு பெரிய ஸ்டார் ஹிந்தியில் வந்து ரீமேக் பண்ணி அடித்ததுக்கப்புறம் என்னடா இந்த படத்தை இந்த ஸ்டார் ரீமேக் பண்ணியிருக்காரான்னு நீங்கள் ஆச்சரியப்பட்ட படங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.